சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏதலே பொறுத்தருள் அனேகனே பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோம் பிறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் குருவே சரணம். சர்க்குரு அனைவருக்கும் குரு கடாட்சம். இப்போ எங்கே வந்து இருக்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் நம்ம குருநானக் காலேஜ் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஃபீனிக்ஸ் மால் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அப்படின்ன கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஆற்றல் பொருந்திய மகான் அவர்களோட ஜீவசமாதியில் இருக்கிறோம். இது வெறும் ஜீவசமாதி மட்டும் கிடையாது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவில் சக்தி வாய்ந்த விக்கிரகங்களும் சக்தி வாய்ந்த சித்தர்களுடைய ஆற்றலும் இந்த இடத்துல பொருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, இங்கே வந்து இருக்கக்கூடியது ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அப்பா மட்டும் கிடையாது, இங்கே அவர் கூடவே இணைந்து அகத்தியர், போகர், புலிப்பாணி, சட்டைமுனிநாதர், காலங்கிநாதர், அவர் இவர் இல்லாத சித்தர்களே கிடையாது. தேரையர் முதற்கொண்டு எல்லாத்தையும் விக்கிரகங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. விக்கிரகங்களுக்கு பெரும் சிறப்பு என்பது கிடையாது, ஆனால் விக்கிரகங்கள் எந்த ஆற்றலை உள்வாங்கி செஞ்சுருக்காங்க அப்படின்றதான் விஷயம். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான விநாயகரை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப அபூர்வம், அரிது. ரெண்டாவது, இந்த விநாயகர் செய்யக்கூடிய ஆற்றல் நிலை வந்து ஒரு சாதாரண மனிதர்களால் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. அதுவும் மற்ற கடவுள்களையெல்லாம் விட இந்த விநாயகருக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு. இங்கே வந்து இந்த விநாயகரை வணங்கிட்டு போன பல பேருக்கு குழந்தை பாக்கியம் சரியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்ஸை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் ஒரு சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் என்னங்க, விநாயகர் பெருமாள் விஷ்ணுன்றது எல்லாமே தத்துவம் தானே, ஹனுமர்னு சொல்கிறாங்க, ஹனுமர் என்பது என்ன காற்று தத்துவம் தானே. அந்த மாதிரி சந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க, சந்திரன் என்பது நீர் தத்துவம். சூரியன் சொல்கிறாங்க, சூரியன் என்பது நெருப்பு தத்துவம். அந்த வகையில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்களோட பஞ்சபூதங்களையும் 96 தத்துவங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த விநாயகர் சகல சிலை. என்ன காரணம், முன்னாடி விநாயகர் தெரிவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் விஷ்ணுவும் பின்னாடி பிரம்மாவும் மூவரும் இணைந்த ஒரு அற்புத காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் இந்த சிலை. இவரை கும்பிட்டு வருபவர்களுக்கு ரெகுலரான ஒரு ஒரு ஞாபக சக்தி அதிகமாக வருது. இங்கே வந்து இந்த விநாயகர் கும்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை கல்வி அறிவில் மிக சிறந்த வகையில் விளங்குதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, இதெல்லாம் தாண்டி உண்மையாகவே ஞான பாதைக்கு ஒருத்தன் செல்லணும், பக்தியிலேருந்து நான் ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆற்றல்களுக்கு, மனிதர்களுக்கு சித்தர்களுடைய ஜீவசமாதி என்பது அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் பொருந்தியது. அந்த வகையில் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளுடைய இந்த ஜீவசமாதி ஞான புரிதலை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் ஆத்ம ஞானத்தை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித ஒரு டவுட்டும் கிடையாது. அதற்கு ஒரு முழுமுதற் உதாரணமாக காரணமாக முன்னின்று இங்கே விளங்குபவர் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளுடைய உத்தம சீடர் சி செல்வமணி ஐயா அவர்கள். ஸோ அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய அரவணைப்புலையும் அவருடைய வாழ்க்கையோட அர்ப்பணிப்புலையும் தான் இன்றைக்கி இந்த இந்த கோயிலை காப்பாற்றிங்க வச்சுருக்க முடியுது. ஸோ அவரையும் வணங்கி அடுத்தடுத்த விஷயம் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன், வாங்க போகலாம். இந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஈசன்னு சொல்லலாம், சிவன்னு சொல்லலாம், அண்ட சராசரம்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். மேட்ரை புரிஞ்சுங்க, சிவம் என்பது என்ன, மனிதன் அல்ல. சிவம் என்பது ஒரு தன்மை. இப்போது புத்தர் இருந்தார், புத்தரோட உண்மையான பேர் புத்தர் கிடையாது, ஆனால் அவர் அடைந்த நிலைக்கு பேர் வந்து புத்தா. புத்தான்றது பெயர் கிடையாது, அடைந்த நிலைக்கு பெயர். உனது புத்திக்கு நீ தாதாவாகிவிட்டால், புத்தி உங்களை கொண்டுகிட்டே இருக்கும், கொல்ல ட்ரை பண்ணும், திட்டும், அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும். அந்த புத்திக்கு சரியான பதிலை கொடுத்து ஆஃப் பண்ண தெரிஞ்சால் அந்த புத்திக்கு நீங்கள் தான் தாதா, அப்போ புத்தாவாயிடுறீங்க இல்லையா. அதுபோல் அகத்தியர் இருந்தார், அகத்தியரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணோன்னே அகத்தியம் வந்தது. அதுபோல் சிவன் அப்படின்றவர் ஒரு ஆதி சிவன், ஒரு ஆதி யோகி, அவருடைய வாழ்க்கை தத்துவம் கடைசியில் சிவம் ஆகிவிட்டது. எக்ஸிஸ்டன்ஸை ஒரு சில பேர் சிவம் அப்படின்ற தன்மைன்னு சொல்கிறாங்க. சிவன் என்பவரும் ஒரு ஆதி யோகி. அந்த வகையில் இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா 5 தலை கொண்ட சிவன். இவரை வந்து வேண்டுபவர்களுக்கு இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட் என்ன, மோட்சத்திற்கும் முக்திக்கும் மிக 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 அற்புதமான அருமையான ஒரு இடம். வந்தவொடனே உடனே சிவபெருமான் உங்களுக்கு தூக்கி மோட்சத்தையும் முக்தியும் கொடுத்துருவாருன்னு சொல்ல, ஆனால் இந்த இடத்திற்கு வரும்போது உங்களுக்கான மோட்ச பாதைக்கான கதவு திறக்கப்பட்டு அதற்கான வித்து இடப்படும். ஸோ உங்களுக்கு சீட்டை இங்கே ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். வந்து கேட்டால் எல்லாத்துக்கும் கொடுப்பாரான்னு கேட்டால் கிடையாது, காலி பாத்திரத்துக்கு தான் பிச்சை. காலியாக வாங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் போங்க.
இவருடைய அனுகிரகம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகேஸ்வரி அம்மனோட அருளினால கிடைக்கும். ஏன்னா அப்பா யாருன்னு சொல்லணும்னா அம்மா தான் சொல்லணும், இவங்க தான் அவங்க அப்பா அப்படின்னு. அந்த வகையில் இந்த அம்மா சொன்னாதான் இந்த அப்பாவே அடையாளம் தெரியும். அந்த வகையில் இவர் தான் உன் அப்பா பார்த்துக்கன்னு சொல்லி வழிவிடக்கூடியதே மாயாதேவி என்பவள் விலகி யோகேஸ்வரியாக மாறி இந்த பால திரிபுர சுந்தரியாக மாறி வாழைத்தாயா எப்போ அந்த வாசின்ற தன்மை வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ அந்த சுத்த மாயைன்றது விலகி சுத்த உஷ்ணம் கிளம்பி கடைசியில் பரம்பொருளை காணலாம். அதான் தத்துவம். நன்றி. இங்கே இருக்கிறவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி, மீனாட்சி, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. பேர் தான் வேறு வேறு. ஆற்றல் மையம் எப்பயுமே ஒரு கோவிலோ ஒரு சித்தருடைய ஜீவசமாதியோ இருக்குன்னா அந்த சித்தர்களுக்கே ஆற்றலை கொடுத்து அந்த ஆற்றலை அங்கே நிறுத்துவது ஒரு பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். அதனால தான் பெண் இல்லாமல் படைப்பே எதுவும் கிடையாது. பெண்ணை என்னதான் நீங்கள் மாயைன்னு சொன்னாலும் மாயை கடந்தால்தான் உச்சகட்டத்துக்கு போக முடியும். அப்போ அந்த இடத்துல தடையாக நிற்கிற அளவுக்கு அது உயர்ந்து வளர்ந்து நின்றுருக்கு தானே, அதை நம்ம பாராட்டணும் தானே. மாயை வெல்வது தான் நம்மளுடைய வேலை. அப்போ அந்த 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 ஈக்குவல் ரைட்ஸு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை விளக்கக்கூடிய ஒரு ஆற்றல் காமாட்சிக்கு உண்டு. ஸோ மிகப்பெரிய சித்தர்கள், சித்த நிலைக்கு போய் சித்த புருஷர்கள், மகான்கள், முனிவர்கள் எல்லாருமே மகாமேரு சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரத்துலேருந்து தான் ஆற்றலவே பெறுவாங்க. ஸோ எல்லா மேக்ஸிமம் விஷயம் தெரிந்த சித்தருடைய ஜீவசமாதிகள், மகா சமாதிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த பௌர்ணமி அமாவாசை டைம்லாம் மகாமேரு சக்கரத்தை வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ஆற்றல் நிலையம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று. அந்த வகையில் இந்த மொத்த ஸ்தலத்துக்கும் ஆற்றலை இது தந்து கொண்டிருப்பவள், வாரி வாரி வழங்குபவள் கருணைய உருவமான காமாட்சி தாய் தான். நான் வந்து சிவதூதி நித்யா அம்மாவை வந்து அம்மான்னு தான் சொல்லுவேன் நான், சாமின்லாம் சொல்கிறதில்ல. ஸோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம ஆகிட்டோன்னா அவங்க குடும்பத்தில் நம்ம ஒருத்தர் ஆகிடுவோம். அந்த தன்மைக்கு போகும்போது எண்ணம் தெளிவு பெறும், சிந்தனை தெளிவு பெறும், செல்வ வளங்கள் கூடும், சித்திகள் கைகூடும், கஷ்டம் கர்ம சித்திகள் கைகூடும், அட்டமா சித்துக்கள் கைகூடும். சித்துக்களுக்கெல்லாம் கிரீன் சிக்னல் கொடுக்கறது, கிரீன் கார்டு கொடுக்கறது இவங்க தான். ஸோ இவங்கள வந்து வந்தீங்கன்னா யோகத்தில் மேன்மநிலை அடையணும்னு நினைக்கிறவங்க, செல்வ வளம் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் காமாட்சி அம்மனை பார்க்காம போகவே போகாதீங்க. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குபேர பெருமாள் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலைக்கும் ஆற்றலுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு சிலையாக ஒரே இடத்துல பார்த்து ஒரு மந்திர உச்சாடனம் சொல்லும்போது நடக்கக்கூடிய சயின்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிலையில் ஆற்றல் ஏறிவிடுகிறது. போகரோட சமாதிலாம் போனீங்கன்னா போகருடைய ஜீவ சமாதி இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே ஒரு சில தகடுகள் பதித்திருப்பார்கள், எந்திரம் பதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்திற்கு, மூலஸ்தானத்திற்கோ, அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்திற்கோ ஆற்றலை தருவது வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்திரம் தான். ஸோ வேதங்களில் ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் இந்த மாதிரி நான்கு வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒரு சில மந்திரம் உச்சரிக்க நெருப்பே ஃபயரே கிளம்பி வந்துடும், புரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த மாதிரியான மந்திரத்தை இப்போ பெருமாளுக்கு சொன்னோம்னா, இது பெருமாள் என்பது தத்துவம், சுவாமி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட், உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் எப்படின்னு. இப்போது நம்ம உடம்பில் தசவாயுக்கள் இருக்குது. பேரை கேட்டால் உங்கள் உடம்புல என்னடா ஓடுது, ரத்தம் ஓடுது, வேற என்ன ஓடுது, காற்று ஓடுது, அவ்வளோதான் சொல்லுவீங்க. வெறும் காற்று தானே கிடையவே கிடையாது. காற்றுல ஒரு பத்து வகை தசவாயுக்கள்னு பிரிக்கிறாங்க. என்ன? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த பத்து விதமான வாயுக்களுக்கு ஏன் பத்து விதமான பேர்னா, ஒவ்வொரு வாயு ஒவ்வொரு விதமான இடத்துல தன்னோட வேலைகளை செய்யுது. அபானன்னா இந்த மாதிரி கீழே போகணும், பிராணன்னா மேலே வரணும், தனஞ்சயன் இந்த உச்சியில் இருக்கணும், கடைசியில் கீழே இறங்கி போகணும், இது சைடில் போகணும், வாமிட் வந்ததுன்னா இது வெளியில் தள்ளணும், மலம் கழிக்கிறதுக்கு இந்த வாயு பயன்படுத்துன்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா. அதுபோல் பெருமாளுடைய தத்துவம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, காக்கும் தத்துவம், அகாரம், உகாரம், மகாரம், மூணு தத்துவம் இருக்குது. அகாரம் என்பது மூலாதார சக்தி, படைக்கக்கூடிய பிரம்மா தத்துவம். மகாரம் என்பது காக்கக்கூடிய சக்தி, சாப்பிட்றதெல்லாம் இங்கே தானே செரிமான ஆகுது. ஸோ உங்களை சேவ் பண்ணக்கூடிய பார்ட் இந்த பார்ட்டு தான். இந்த உடம்பை மகார தத்துவம்ன்றாங்க, சாரி, அகாரம், உகாரம், உகார தத்துவம், மகார தத்துவம் என்பது தான் தலை தத்துவம், ஆகாய தத்துவம், வெட்டவெளி தத்துவம், ரகசியங்கள், அண்ட பெருவெளி என்பது, சுத்த பெருவெளி என்பது இதுதான். அந்த வகையில் நல்லா புரிஞ்சுங்க, ஹரியும் சிவனும் ஒன்று தான். இதை உணர்ந்தவனுக்கு தான் முக்தியும் மோட்சம் என்பதே கிடைக்கும். அது வேற இது வேறன்றவனுக்கு கிடைக்காது. ஒருத்தருக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்கும், ஒருத்தருக்கு விஜய் பிடிக்கும், ஒருத்தருக்கு அஜித் பிடிக்கும், ஒருத்தருக்கு ராமராஜன் பிடிக்கும், ஒருத்தருக்கு செந்தில் பிடிக்கும், ஒருத்தருக்கு கவுண்டமணி பிடிக்கும். ஆனால் எல்லாரோட நோக்கமும் மக்களை என்டர்டெயின் பண்ணுறது தான், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இறைவர், இறைவன் என்பவன் ஒருவனே, அதுக்கு கேட்டகிரி பிரித்து அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் இது குபேர பெருமாள். இந்த வகை இந்த இடத்துல வந்து இந்த ஆற்றல் நிலையை நீங்கள் கும்பிடும்போது இந்த கல்லை, இது ஒரு கல், இந்த கல்லை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் ஆகும் அந்த மந்திர அலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது உங்களோட புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் சித்தியாகிவிடும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்றதை அடுத்ததில் போய் பார்க்கலாம், வாங்க போகலாம்.
இங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலங்கிநாதர், சிவவாக்கியர், அழுகண்ணர், பாம்பாட்டி சித்தர், தன்னன் தன்வந்தரி, கொங்கனர், இடைக்காடர், கருவூரார், கோரக்கர், போகர், சட்டைமுனிநாதர், மச்சமுனி, தேரையர், போகர், புளிப்பானின்னு போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் சேஷாத்ரி சுவாமிகள், இரட்டை நாக்கு சித்தர், புளிப்பாணி சித்தர், அந்த பக்கம் இருக்கிறது ஸ்ரீ குமாரசாமி முருகர் இருக்கிறார் பாருங்க, முருக பெருமானே இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடியதுலேயே ஸ்பெஷல்னா முருகருக்கு ஆப்போசிட்டில் சனி பகவான் வேறு இருக்கிறாரு. ஸோ இங்கே சனி பிரச்சனைகள், சனியினால் சனிக்கோள்னால் அதிகமாக பாதிப்பு ஏற்படுபவர்கள் இங்கே வந்தால் உங்களுடைய பிரச்சனை நிவர்த்தி ஆகிறது. பக்கத்திலே சரபேஸ்வரர் இருக்கிறாரு, புதன், சுக்கரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த பக்கம் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் இருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு தெய்வீக மனம் கமழக்கூடிய ஒரு இடம் என்பதில் எல்லாவும் மையமில்லை. இங்கே இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதிசக்தி, ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ அன்னபூரணி, ஸ்ரீ பராசக்தி, எல்லாமே ஒவ்வொரு தத்துவம் தான். இது சிலைகள் மட்டும்தான், அதை நான் கிளியராக சொல்லிடுறேன். சிலையில் இருக்கிற தத்துவத்தை பார்த்துக்குங்க. சித்தர்கள் ஏன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுன்றது அருட்பெரும் ஜோதி என்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், இந்த எனர்ஜி என்பதே பராசக்தி தான், பெண் ஆற்றல் தான், பெண் தெய்வம் தான். அப்போது இந்த பெண் தெய்வங்களை நம்ம கும்பிடும்போது நமக்கு சீக்கிரம் யோக சித்தி என்பது வாய்த்து விடும். ஸோ பெண் தெய்வத்தை கும்பிடாத ஆளே கிடையாது, சித்தர்களே கிடையாது. அவங்களே அறியாமல் ஒளியையோ இல்லை வாழையவோ கும்பிட்டுருந்தாவே பெண் தெய்வத்தை கும்பிட்டதாக தான் அர்த்தம். குறிப்பாக இப்போ இதெல்லாம் பேர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த அண்ட சராசரம் எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஒரு ஆற்றலை நான் கூப்பிட்றேன்னா அதுலேருந்து ஒரு நல்ல தேவதையோ இல்லை நல்ல பராசக்தியிலேருந்து ஒரு அம்சமோ எனக்கு துணை வந்து விடும். அப்படி இருக்கிறது தான் இந்த தசமகாதேவிகள்னு சொல்லுவாங்க, ராஜமாதங்கி அவங்க இவங்கன்னு பேர் இருக்குது. அப்புறம் இந்த நித்திய தேவதைகள்னு சொல்லுவாங்க, சிவதூதி நித்யா, நீலப்பதாக நித்யா, அந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்குது. ஸோ ஆற்றல் நிலை வெவ்வேறு, அந்தந்த திதி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவதைகளையோ இல்லை பெண் தெய்வத்தையோ கூப்பிட்டா உங்களுக்கு சீக்கிரம் வந்து பலன் கொடுக்கும். ஜாதகத்திலேயே மோசமான நிலை இருந்தாலும் திதி தேவதைகளுக்கு உங்களுடைய மொத்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது உண்டு. ஸோ நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே பேஸ். வார வாரம் கொங்கண சித்தர் தவகுகை தாராபுரத்தில் நம்ம வந்து குரங்குகளுக்கு ஒரு 100 கிலோவுக்கு மேலே பழங்கள் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் கொடுத்துட்ருக்கோம், அதுக்கு என்னென்ன பிடிக்குதோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிடுது. ஸோ என்றைக்கு ஒரு மனிதனாகப்பட்டவன் தான் உயிர் மட்டும் இல்லை, மனிதன் மட்டும் உயிர் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் என் உயிர் தான், எல்லாமே இந்த ஈசனுடைய வெளிப்பாடு தான், இந்த அல்லாவோட வெளிப்பாடு தான், இந்த ஜீசஸோட வெளிப்பாடு தான், இறைவன் என்பவன் ஒருவன் தான், நமக்குள்ளே தான் பிரிவு பேதமை என்பது ஒன்று இருக்குது, பிரம்மம் என்பது ஒன்று தான்ற தன்மைக்கு எவன் வரானோ அன்றைக்கி இந்த தத்துவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக புரிய வரும். இதுதான் வந்து மூலஸ்தானம். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள், அப்பா ஐயா எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இவருடைய ஜீவ சமாதி என்பது இங்கே இருக்கு வேளச்சேரியில், தண்டீஸ்வரர் கோயில் பக்கத்தில், குருநானக் காலேஜுக்கு பக்கத்தில், ரெண்டுத்துக்கு நடுவில் இவருடைய சித்தர் பீடம் இருக்குது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளச்சேரியில் இருந்தப்போ இந்த கேட்பாரற்று கிடந்த இந்த இடத்த புண்ணிய பூமியாக மாற்றின அந்த பெருமை அப்பாவை தான் சாரும். இதையெல்லாம் தாண்டி அவருடைய கருணையினால் செல்வமணி அப்பா அதுக்கப்புறம் எடுத்து நடத்த ஆரம்பித்து இன்றைக்கி நல்ல நற்காரியங்களை வந்து செய்துட்டு வர்றாரு. இன்றைக்கி நம்ம அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கே முதல்ல புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சித்தர்கள் தங்களை வெளிக்காட்டிக்க விரும்பவே மாட்டாங்க. ஜீவசமாதிக்கு எழுத்து வீட்டில் இருப்பான் 12 வருஷமாக, இப்படி ஒரு ஜீவசமாதி இருக்குன்றதே தெரியாது, பல இடத்துல கேள்விப்பட்டிருக்காங்க. எழுத்து வீட்டில் இருக்கிறவனுக்கே தெரிய மாட்டேங்குது, அப்புறம் எங்கே வர்றது? வேளச்சேரியில் இப்படி ஒரு கோயில் இருக்கான்னு பல பேர் கேட்குறாங்க. நான் வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அற்புதமான ஆற்றல் பொருந்திய இடம், எனக்கு பல தெளிவுகளையும் பல விஷயங்களையும் கற்றுக் கொடுத்த இடம், சூட்சம ரீதியாக என்னை வழிநடத்தக்கூடிய இடம், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை எந்த அளவுக்கு நான் மதிக்கிறேனோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய குரு அப்படின்னா வந்து ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அப்பா, வாழும் குருவான சி செல்வமணி அப்பாவும் தான். ஸோ இது உடல் தான், வேறு வேறு ஆத்மா ஒன்று தான், அவர் பேர் தான் சி செல்வமணி அப்பா. மற்றபடி எனக்கு அவரை எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து உட்காரவே மாட்டேன், அப்பா இருந்தாருன்னா அவர் கால்கிட்ட போய் உட்காந்துப்பேன். இவரை பார்த்தாலும் ஒன்று தான், எனக்கு அவரை பார்த்தாலும் ஒன்று தான். ஆத்மாக்கு என்னங்க கல்லிலே அங்கே இருக்க போகுது, ஆத்மா உயிரில் தானங்க இருக்கும். உயிரோடு இருக்கிறவர் இங்கே இருக்கிறப்ப நான் ஏன் உயிர் ஓட்டம் உள்ள இருக்கிற இடத்துல நான் இருக்க போறேன்? ஸோ அதனால அப்பாவை தான் அடிக்கடி பார்ப்பேன். அதுவும் அப்பாட்ட நான் கேட்டேன், போய் இங்கே பாருங்க, நீங்க இவ்வளவு நாள் வந்து அப்பாவோட பெருமையை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் மறைக்க கூடாது, பல சித்தர்களை உள்ள வச்சிருக்கீங்க, வர்றவங்களாம் நல்லா வந்து இருந்துட்டு போட்டுனோடே இவ்வளவு நாள் வந்து இது மறைச்சு வைக்கணுன்றது எண்ணம் கிடையாது, எதுக்கு ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்சதுன்னு ஒரு லிமிட்டெட் ஸ்பேஸில் இருந்ததை இன்னைக்கு அவர்கிட்டயே உத்தரவு கேட்டிருக்கிறாரு சி செல்வமணி அப்பா. தாராளமாக மகாவிஷ்ணுவை வந்து எடுத்துக்க சொல்லு, இதுக்கப்புறம் உலகம் இதை தெரிந்து கொள்ளட்டும் என்று சூட்சம ரீதியாக அவருக்கு காட்சி கொடுத்து உத்தரவும் வாங்கிட்டாரு.
ஸோ இப்பேற்பட்ட ஒரு மகானை தரிசனம் செய்யும் போது உங்களுடைய காலசர்ப்ப தோஷமோ இல்லை திருமண தடைகளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாந்தியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ இல்லை உடலளவில் உயிரளவில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை யோக முன்னேற்றத்திற்கோ எந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வேண்டும் என்றாலும் நம்மளுடைய ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் சித்தர் அவர்களோட ஜீவசமாதியை தாராளமாக நீங்கள் வரலாம். கூடிய விரைவில் இந்த கோவிலுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம். இது நாங்கள் பண்ண போகிறல, நம்மளாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கும்பாபிஷேகத்திற்கு உண்டான திருப்பணிகள் செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ அந்த திருப்பணிகளுக்கும் இப்போவே உங்களுக்கு இதை வந்து தெரியப்படுத்துறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ ஊர் கூடி இருக்கிறது தான் தேர். ஒரு கோயில் காரியமோ மற்ற காரியங்களோ எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக நம்மளோட எண்ணங்களில் இருக்கோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு அவுட்புட்டாக வரும். ஸோ நீங்கள் இறைவனுக்கு செய்வது அல்ல, ஒரு கோவிலோட கான்செப்ட் முதல்ல என்னன்றது தெரிஞ்சுங்க. கோவில் இருக்குன்னா வெறும் கோவில் இல்லை, அந்த கோவிலை சுற்றி கடைகள் இருக்கும், அந்த கோவிலுக்கு வந்து போகிறவங்களோட போக்குவரத்து இருக்கும், அந்த போக்குவரத்துக்கு உண்டான அந்த சார்ஜஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோவிலை வைத்து பல உயிர்கள் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊரே நல்லா இருக்கு. இதனால தான் கோயில்களை வைத்தார்கள். ரெண்டாவது கோயில் இருக்கிறதுக்கு இன்னொரு மெயினான இடம் என்னன்னா மனம் அமைதியாவதற்கு ஒரு இடம். அந்த வகையில் ஜீவசமாதிகளுக்கு வரும்போது மனம் உடனே ஒடுங்கிவிடும், உடனே அமைதியாகிவிடும். அப்பேற்பட்ட ஆற்றல் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளை அப்பாவுக்கும் மற்ற ஜீவ சமாதிகளுக்கும் உண்டு. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா இந்த அளவுக்கு புரிதலை என்னுடைய கெட்ட கர்ம வினைகளை வெளியில் எடுத்து நல்ல கர்ம வினைகள் அதாவது கெட்ட கர்ம வினைகளும் இருக்குது, நல்ல கர்ம வினைகளும் இருக்குது. கெட்டதும் இல்லாமல் நல்லதும் இல்லாமல் நியூட்ரல் ஸ்டேட்டாக வைத்திருக்கக்கூடிய அந்த தெளிவையும் அந்த புத்தியும் கொடுத்த ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க மகான் இவர். அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் எப்படி கட்டினாருன்னா திருநூறு கொடுப்பாரான் தங்க காசா மாறி உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மகானாக இருந்தவர். ஆல்கமின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரசவாத கலை, தன்னுடைய உடலையே ரசவாதமாக மாற்றி வைத்திருந்தவர். மெய்ப்பொருள் அப்படின்ன கூடிய அந்த ஒரு உபதேசத்தின் மூலியமாக உயர்ந்த ஒரு கட்டத்தை அடைந்தவர். அதே உபதேசத்தை தான் அப்பா சூட்சும ரீதியாக உத்தம சீடராக சி செல்வமணி பெற்று இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ கொடுக்குறாரான்னு தெரியறது இல்லை, ஏன்னா நீ தான் வந்துட்டியாடா சீடா, நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஆற்றல் பொருந்திய இடத்துல இருக்கிறதே நமக்கு பெரும் பாக்கியம், பெரும் புண்ணியம். அஞ்சு நாள் ஆறு நாள்லாம் ஒரு ஜீவசமாதியில் தங்கிட்டா நம்மளோட தலையெழுத்தே தலைகீழாக மாற்றி எழுதப்படும் அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளது. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக சி செல்வமணி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி ஸ்பெஷல் நாள் அன்னாபிஷேகம் இந்த மாதிரியான நாட்களில் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைவிடாத அன்னதானத்தை வந்து செய்துட்டு வர்றாரு. இப்போ நீங்கள்லாம் என்னை பெரியாலாம் சொல்கிறீங்க, அன்னதானம்னாலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு கத்துக்குட்டி. எனக்கு முன்னாடி இருந்தே அவங்க வழி வழியாக வள்ளலார் சொன்னது போல், ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் சொன்னது போல், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் சொன்னது போல, அந்த வழிவகையாக ஒரு உயிர் வந்து பாதிக்கப்படக்கூடாது, ஜீவகாரண்யம் ஒழுக்கத்தோடு இருக்கணுன்றதுக்காக நானே ஐயா கிட்ட தான் அந்த அன்னதானத்தை இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். தன்னை போல் கவனி அப்படிம்பார் அப்பா. நான் எப்பயுமே செல்வமணி அப்பா என்ன சொல்லுவார்னா, வள்ளலார் சொன்னதை கேட்டிருக்கியாடா நீ, தன்னை போல கவனி அப்படிம்பார். நான் சொல்லுவேன் அப்பாட்ட, அதென்ன தன்னை போல கவனிக்கிற, தனக்கு மேலையும் கவனிப்பான் அப்படின்னு சொல்லி நான் திருப்பூரில் கலக்கிட்டு இருக்கேன், அப்பா சென்னையில் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அன்னதானத்திற்கு இந்த ஸ்பெஷலாக இப்போ நீங்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொடுக்குற அன்னதானம் மிக சிறப்பு. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு உண்டான பணிகள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சிறப்பாக இந்த சித்தர் ஜீவசமாதிக்கு நீங்கள் வந்து அன்னதான நன்கொடை அளிக்க வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் இந்த வீடியோக்கு கீழேயே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கூகுள் பே நம்பரும் இந்த சித்தர் ஜீவசமாதியோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய பணம் பத்திரமாக வந்து சேரும், மிக சரியான முறையில் பயன்படுத்தப்படும் என்பதில் ஒரு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த ஜீவசமாதியினுடைய அருள், இந்த சித்தரனுடைய அருள் ஒவ்வொரு இடத்திற்கும் நிச்சயமாக வந்து சேரும். ஒன்றும் இல்லைங்க, வைப்ரேஷனில் காற்றோட காற்றாக இருக்காங்க. ஒரு ஃப்ரீக்குவன்சி எடுக்கணும், கண்ணை மூடி உட்காந்து சித்தரை நினைங்க, அந்த ஃப்ரீக்குவன்சி உடனே ஆக்டிவேட் ஆகாதுன்னு. ஆனால் நிச்சயமாக தவம் செய்ய செய்ய பரம்பொருள் யோகம் செய்ய செய்ய அந்த நிலையை தாராளமாக நீங்கள் நிச்சயமாக அடையலாம். ஸோ இறைவனின் பேரருளால் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. உயர்ந்த இடத்திற்கு அனைவரும் செல்ல வேண்டும் என்று வேண்டி விரும்பி நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் மாண்புகள் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் விளங்கி அன்பு அதிகரிக்க அகந்தை குறைய உயர்ந்த கட்ட பரம்பொருளை அடைய வேண்டுகிறேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.